வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வைகாத்தில் அழகாக இந்த பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, தூண்டில்ல அடுத்தடுத்து மீன் விழுந்துட்டே இருந்துச்சுங்க. வாங்க, இவங்க மீன் பிடிச்ச வீடியோஸை பார்க்கலாம். இங்கே தான் அவங்க பிடிச்சி பிடிச்சி மீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மூணு டைப்பாக இருந்தது, வெளிச்சி மீன்னாங்க, கெண்டை இருந்ததுங்க, இதுவோ ஜிலேபி கெண்டை இருந்துச்சுங்க. இந்த மூணு வகையான மீன் தான் இவங்க சிக்கிட்டே இருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, இவங்க போட இமீடியட்டாக மீன் கிடச்சிட்டே இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பசங்க தான் மாறி மாறி பிடிச்சாங்க. இதில் இந்த எல்லோ ஷர்ட் அந்த மீன் வந்து நிறையா பிடிச்சாப்புல, இவரும் மீன் பிடிச்சாப்புல, இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சாப்புல, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக அடுத்தடுத்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கரையில் உட்காந்துக்கிட்டு, எப்படியாவது ஒரு 1.5 கிலோ மீனை பிடிச்சிருங்கடா, இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் குழம்பு, எப்படியாவது பிடிச்சி கொடுங்கடான்னு சொல்லி வெளியே உட்காந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். இந்த பசங்க அழகாக மீனை பிடிச்சிட்டே இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா மீனையும் ஆல்மோஸ்ட் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பசங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் பிடிச்சாங்க. வாயில் கிடைக்காத மீனை கூட எடுத்து சைடில் எடுத்து காமிச்சாங்க, அழகாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி இவங்களுக்கு பெரிய மீன் எதுவுமே சிக்கலைன்னு சொன்னாங்க. எல்லாமே சின்ன சின்ன மீனாக தானே இருக்குது, பெரிய மீன் எதுவுமே இன்றைக்கி கிடைக்கல. வழக்கமாக இந்த நேரத்தில் பெரிய மீன் கிடைக்கணும்னா, நான் இன்றைக்கி பெரிய மீன் கிடைக்கல, வெறும் சின்ன சின்ன மீனாக தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் நின்று பார்த்துட்டு இருந்த கேப்பில் இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 கிலோ கிட்ட பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ மீன் பிடிச்சாங்க, டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சார், நான் உங்களுக்கு கட் பண்ணி ஒரு செலக்டிவான வீடியோ மட்டும்தானே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். பொதுவாக கட்லா கிடச்சா இவங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா கட்லா வந்து பெரிய மீனாக தான் விழுகுமா. ஸோ அந்த மீன் கிடச்சதுனாவே ஒரு 3 மீன் 4 மீன் பிடிச்சாலே போதும். பட் இந்த மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது யூஸ்வலாகவே கம்மா இல்லை இல்லை ஓடு தண்ணியில் கிடைக்கிற மீன். இது வந்து இயற்கையான மீனுங்க, இது வந்து எங்கேயும் வந்து ஹைப்ரிட் பண்ணி வளர்க்குற மீன் இல்லை, இது இயற்கையாகவே இருந்த மீன். ஸோ இந்த மீன் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பிடிக்க கீழே இன்னொரு பையன் அதை கலெக்ட் பண்ணி சேஃப்டியாக கொண்டு வந்து இங்கே கரையில் அந்த குழியில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஜிலேபி கண்டை. ஜிலேபி கண்டைலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இது வந்து எல்லாமே குஞ்சாதாங்க, சின்ன சின்னதாக தாங்க இருந்தது. இந்த பையன் இன்னொரு பையன் புழு மாடிக்கு மாற்றிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த பையனோடதில் வந்து கெண்டை மீன் யூஸ்வலாகவே தூண்டில் மீன் போட்டிங்கன்னா தூண்டில் இருக்க புழுவை மட்டும் அழகாக கடிச்சிட்டு போயிருங்க, ஆனால் புழுவை மட்டும் அழகாக உருகிட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த பையனோட தூண்டில் இருக்க புழுவை அழகாக உருகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து மறுபடியும் தூண்டில் புழுவை மாட்டிட்டு வந்து போட்டான், மறுபடியும் ஒரு தடவை மீன் உரியிருச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இந்த புழுவை மட்டும் கெண்ட மீன் மட்டும் யூஸ்வலாக உருகிட்டு போயிருங்க. மற்ற மீன்களை காட்டிலையும் கெண்டை அழகாக ஓரமாக கடிச்சு உருகிட்டு போயிடும். இன்றைக்கி ஆற்றுல பாலத்துக்கிட்ட வந்து அவங்க வலை வச்சு ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாமே பெரிய மீனுக்காக அவங்க வலை வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக வலை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மீன் பிடிக்கிற இந்த மீன் வந்து கெண்டை வகையை சார்ந்ததுங்க, கெண்டை மீன் மாதிரி தான் இருந்தது. ஸோ மூணு வகையான மீன் தான் இன்றைக்கி இவங்க மேஜராக பிடிச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கெண்டை எப்படி விடுதுன்னு. பிடிச்சோடனே பிடிச்சிட்டு வந்து தண்ணியில் இமீடியட்டாக சாகாமல் தண்ணியிலையும் போட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த மீனோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம கூட நல்லாயிருக்குங்க. மறுபடியும் பிடிச்சது வந்து இது வந்து ஜிலேபிங்க. ஜிலேபி கண்ட மீன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மீனாக தாங்க, அது ஒரு குட்டி தாங்க, குஞ்சு தாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த மீன் வந்து அந்த பையன் எடுத்து அழகாக கரையில் தூக்கி போட்டுருவான், மேக்ஸிமம் கரையில் தூக்கி போட்டுறாங்க. இல்லைன்னா அந்த பையன் வாங்கிட்டு வரான், தூக்கி போடுறாங்க. எனக்கு கிராஸ் பண்ணி தான் போச்சு அந்த மீன். இன்னொரு ஜிலேபி கண்டை கிடச்சிச்சுங்க. ஸோ இப்போ தான் பிடிச்சேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ தான் பிடிக்கிறேன், பிடிச்ச உடனே அடுத்தடுத்து இமீடியட்டாக மீன் கிடச்சிக்கிட்டே இருந்ததுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி எடுத்த மீன் எல்லாமே சின்னதாக இருந்தது. பெரிய மீனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய இடம் புழுவை தின்னுட்டு போயிருச்சுங்க. நான் செலக்டிவாக கட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ரொம்ப அதிகம் மீன் கிடைக்கிறது. இப்போ மீன் ரொம்ப நல்லா விழுந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.